சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் திரு நா கார்த்திக் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். சிங்காநல்லூர் தொகுதியின் முக்கியத்துவம் என்னன்னா, சிங்காநல்லூர் தொகுதியினுடைய முக்கியத்துவம் என்று சொன்னால் வந்து 1957 முன்பு எங்களது முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் சிங்காநல்லூர் தொகுதியில் வந்து வசித்து வந்தார். இங்கு வசித்து கொண்டு திரைப்படத்துறையில் வந்து பல்வேறு திரைப்படத்துறைக்கு பல்வேறு கதைகளை எல்லாம் எழுதி திரைப்படத்துறையில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வாழ்ந்த ஒரு சிறப்பு இந்த தொகுதிக்கு இருக்கிறது. இன்னொன்று வந்து, இந்த தொகுதி வந்து தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கட்டிட தொழிலாளர்கள் என்று தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 50,000 மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன, பெருந்தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் மிக பெரும்பான்மையான தொழில் நிறுவனங்கள் இந்த சிங்காநல்லூர் தொகுதியில் தான் இருக்கிறது. ஆகவே இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் தொழில் நிறுவனங்கள் மட்டுமல்ல, கல்லூரிகள் நிறைந்த பகுதியாக, மருத்துவமனைகள் மிகச்சிறந்த மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது. இந்த தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் என்ன, முக்கிய அடிப்படை வசதிகள் மற்றும் முக்கிய தேவைகள் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றன? அடிப்படை வசதிகள் வந்து மிக முக்கியமாக சாக்கடைகள் தேங்கி நிற்கின்றன. சாக்கடைகள் தூர்வாரப்படுவதில்லை. மாநகராட்சியால் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் சரியாக செய்து கொடுக்கவில்லை. 2011 இன்று வரை பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளில் ஆற்ற வேண்டிய பல்வேறு பணிகளை இவங்க வந்து சரிவர செய்யாமல் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2009 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் எங்களது தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்களும் பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளுக்காக 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அது சிங்காநல்லூர் தொகுதி முழுக்க அது கவர் ஆகுது. அதுபோக கோவை வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதியில் சில பகுதிகளும் வந்து இந்த 400 கோடி ரூபாய் உள்ளடக்கம். ஆனால் இந்த பணி வந்து 2009 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பணிகள் நிறைவடையாமல் இருக்கிறது. ஒரு 3.5 ஆண்டு காலத்துக்குள்ளாக அந்த பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை முடித்து அந்த பணிகளை முடிவடைந்த நிலையில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு பாதாள சாக்கடையை செயல்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இந்த அதிமுக அடிமை அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பிலே போட்டு விட்டது. அதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த பகுதிகளில் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா சாக்கடை பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கோடை காலத்தில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து ஒரு குடிநீர் திட்டத்தில் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது. குப்பைகள் சரிவர அகற்றப்படுவது கிடையாது. தெருவிளக்குகள் பல நகரங்களில் வந்து இருளில் மூழ்கி கிடக்கின்றன. இது குறித்து பலகட்ட போராட்டங்களை நானும் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகள் நாங்களாம் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். சுயசோட போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். சொத்து வரி உயர்வு பன்மடங்கு, அதாவது 100 மடங்கு சொத்து வரி உயர்த்தி இருக்கிறது இந்த அரசு. அதை கண்டித்து பல போராட்டங்கள் நடத்தி பின்னாடி அதை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஆகவே இந்த பகுதியை பொறுத்த மட்டில் இன்னும் வந்து நிறைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல திட்டங்களை இந்த ஆட்சியில் வந்து கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. சரிங்கண்ணா, இப்போ சிங்காநல்லூர் தொகுதியில் பல இடங்களில் பாலங்கள் கட்டி முடிக்கப்படாமல் இருக்குது, பல இடங்களில் பணிகள் தொடங்கப்படாமல் இருக்குது. அதை பற்றி என்ன நான் நினைக்கிறேன், அது வந்து வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்ட தொகுதி என்ற காரணத்தினால் வேணும்னே வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள், அதே மாதிரி எடப்பாடியினுடைய அரசு வந்து இந்த தொகுதியை திட்டமிட்டு புறக்கணித்து வந்திருக்கிறது. ஏன்னா 2010 கலைஞர் நிதி ஒதுக்கி SHS காரணி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், நீலிக்கோணம்பாளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், விளாங்குறிச்சி தண்ணீர் பந்தல் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் டைட்டில் பார்க் பக்கத்தில் இருக்குது. இந்த பாலப்பணிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே 10 ஆண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இது மாதிரி வந்து ஒரு அவல நிலை வேறு எந்த ஆட்சியிலுமே பார்க்க முடியாது. பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை யார் கையில் இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையில் தான் நெடுஞ்சாலைத்துறை இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அவர் வந்து மக்கள் மீது அக்கறை கொள்ளாமல் மிக மிக கேவலமான முறையில் சட்டமன்றத்தில் வந்து இது குறித்து நாம் கேள்விகளை வினாக்கள் நேரத்திலேயோ மானிய கோரிக்கைகளில் நாம் பேசுகிற பொழுது இது குறித்து கேட்டாலும் கூட சரியான பதில்களை சொல்லாமல் கட்சியின் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வதில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முனைப்பாக இருக்கிறாரே தவிர மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு முதலமைச்சராக அவர் தெரியவில்லை. ஆகவே
திமுக ஆட்சி விரைவில் எங்களது தளபதியான மு க ஸ்டாலின் தலைமையில் நிச்சயமாக அமையும். அப்படி அமைகின்ற பொழுது இந்த பாலங்கள் அனைத்துமே விரைவாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும். அதே மாதிரி சூயஸை வந்து மாநகராட்சி சூயஸ் நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தையும் நாங்கள் நிச்சயமாக ரத்து செய்வோம். ஆனால் நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஏரியா சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க? நலத்திட்டங்கள் வந்து நிறைய என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு நான் நூலகங்கள் கட்டி கொடுத்துருக்கின்றேன். அதே மாதிரி குடிநீர் பகிர்மான ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பல்வேறு உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கின்றோம். அதே மாதிரி வந்து நியாயவிலைக் கடைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நஞ்சுண்டாபுரம் போகிற பகுதியில் வந்து நொய்யலாற்றினுடைய கிளை ஆற்றில் வந்து சிற்றணை கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்களை வந்து என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நான் செய்து கொடுத்துருக்கின்றேன். நான் இந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி என்னென்ன? இந்த தொகுதி மக்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வதன் மூலமாக கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உறுதியாக வருவார். அப்படி வருகிற பொழுது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை காப்பாற்றுகின்ற வகையிலும் தொழில் வளர்ச்சிக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலும் குறுந்தொழிற்சாலைகளுக்காக குறுந்தொழில் அடுக்குமாடி பேட்டைகள் அமைக்கப்படுவதற்கும் அதே போலவே அந்த குறுந்தொழிலாளர்களுக்கு சிறு குறு தொழிலாளர்களுக்கு அந்த தொழில் முனைவோருக்கு வந்து பல்வேறு சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் நான் வந்து பாலமாக இருந்து செயல்படுவேன். அதே மாதிரி வந்து இந்த பகுதியில் சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் செயல்படுவேன். அதே மாதிரி கட்டி முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பாலங்களை உடனடியாக கட்டி முடிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன். உழவர் சந்தை அருகில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அடுக்குமாடி குடியிருப்புகள் பழுதடைந்திருக்கிறது, அவைகளெல்லாம் சரி செய்வதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் எடுப்பேன். நன்றி.